இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், ஒரு வருடத்திற்கு பிறகு நாம நினைத்தது அனைத்துமே நமக்கு உடனடியாக நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளானது நாளைய தினத்துல வர உள்ளது. இந்த ஒரு அபூர்வமான நாளை பயன்படுத்தி கொண்டு தற்போது ஏழரை சனியுடைய பாதிப்புல சிக்கி தவிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் வெறும் தேங்காய் மற்றும் 9 நாணயத்தை வைத்து இதை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தால் போதுங்க. தற்போது உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்ற 7.5 சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அகன்று நீங்கள் நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடும். தனுசு ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய பாத சனியானது தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த ஏப்ரல் 29 அதிசார சனி பெயர்ச்சியானது நடைபெற்று இருந்தது. இந்த பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசி நேயர்களுக்கு 7.5 சனி முடிவு காலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இருந்தாலுமே அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 7.5 சனியுடைய தாக்கமானது தனுசு ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் இருந்து கொண்டுதான் இருக்க கொடுங்க. எனவேதான் இந்த சனியுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அபூர்வமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி நாட்களில் நம்ம பைரவரை வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏனென்றால் சனியுடைய குருவாக இருப்பவர் தான் பைரவர். எனவே பைரவருக்கு உரிய இந்த அஷ்டமி திதி நாட்களில் நம்ம வழிபாடு செய்து கொள்வதால் சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். அதனால தான் 7.5 சனியுடைய அஷ்டமத்து சனி, கண்ட சனி, ஜென்ம சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் இது போன்ற அஷ்டமி தின நாட்களில் பைரவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிக்க நாட்களில் தனுசு ராசி நேயர்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லோருமே வழிபாடு செய்து கொள்வதால் நீங்கள் நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடுங்க. மிக மிக அபூர்வமாக வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட இது போன்ற ஒரு வரமிக்க நாளானது வரக்கூடுங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் நாளைய தினத்தில் வந்துள்ளது. எனவே தான் நாளைய நாளை தவற விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே நம்ம நினைத்தது அனைத்தையுமே உடனடியாக நடத்தி கொள்வதற்கு நாளைய நாள் ஒரே ஒரு தேங்காவும் 9 ரூபாய் நாணயமும் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதுங்க, நிச்சயமாக நம்முடைய தலையெழுத்தையே நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளில் இந்த ஒரு அபூர்வமான பூஜையை நாம் செய்துட்டு வரும்போது நிச்சயமாக அதற்கேற்ற நல்ல பலனானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் தேங்காய் மற்றும் 9 நாணயத்தை வைத்து எப்படி நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில் மாற்றியமைத்து கொள்ளப் போகிறோம் என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9/5/2022 திங்கட்கிழமை, அதாவது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான சோமவாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலேயே சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் முதன்மையானதாக சொல்லப்படுகின்ற பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய சிறப்பான அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்துள்ளது. இப்படி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிறப்புகளும் சேர்ந்து ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த சித்திரை மாதத்தில் அமைந்து வந்துள்ளது. இந்த சிறப்புமிக்க நாளைய நாளில் மாலை சரியாக 6:30 இருந்து 6:45 வரையிலான இந்த ஒரு குறிப்பிட்ட 15 நிமிடத்தில் தான் ஒரு சில முக்கியமான பூஜைகளை நம்ம நம்முடைய வீடுகளில் செய்துட்டு வரப்போகிறோம். அதாவது நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து காலையிலேயே பார்த்தீங்கன்னா விநாயகரையும் சிவபெருமானையும் மனதார வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை நீங்கள் தொடங்கலாம். பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் செய்துட்டு வரலாம். மாலை சரியாக 6:30 இருந்து 6:45 வரையிலான இந்த ஒரு 15 நிமிடத்தில் தான் அந்த ஒரு சில முக்கியமான பூஜைகளை நம்முடைய வீடுகளில் நம்ம செய்துட்டு வரப்போகிறோங்க. உங்கள் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படமானது இல்லை என்றால் அடுத்த முறை
அஷ்டமி திதியானது வருவதற்குள் இந்த படத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். இந்த படமானது எவர் ஒருவர் வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே கட்டாயமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைரவருக்குரிய திருப்படத்தை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து கொள்ளுங்கள். அதே போல் பூஜைக்கு தேவையான தேங்காயையும் அதே போல் அந்த 9 ரூபாய் நாணயத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைத்து கொள்ளுங்கள். 9 நாணயமும் 1 ரூபாய் நாணயமாக இருக்கணும், 2 ரூபாய் நாணயமாக இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் கிடையாதுங்க. 1 ரூபாயாக இருக்கலாம், 2 ரூபாயாக இருக்கலாம், இல்லை என்றால் 5 ரூபாயாக கூட இருக்கலாங்க. ஆக மொத்தம் 9 என்ற எண்ணிக்கையிலான நாணயத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பைரவருடைய படத்திற்கு செவ்வொருளி பூக்களை நம்ம மாலையாக கட்டி அணிவிப்பது ரொம்ப ரொம்ப தனி சிறப்புங்க. அதன் பிறகு ஒரு கிளாஸில் அந்த தேங்காவை உடைத்து அதனுடைய தண்ணீரை நம்ம எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம பஞ்சு துணியால் ஒற்றி எடுத்து வைத்து கொள்ள வேண்டுங்க. பிறகு அந்த தேங்காவை பைரவருடைய வலது புறமும் இடது புறமும் ஒன்றாக வைக்க வேண்டும். பிறகு அந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை நம்ம ஊற்றி திரியை போட்டு தீபமேற்ற வேண்டும். பிறகு அதனைத் தொடர்ந்து 9 நாணயத்தையும் நம்ம ஒரு சின்ன பவுலில் எடுத்து வைத்து கொள்ள வேண்டுங்க. அதனை பிறகு ஒவ்வொரு நாணயமாக எடுத்து பைரவரை நம்ம அர்ச்சதை செய்துட்டு வர வேண்டும். இப்படி ஒவ்வொரு முறை பைரவரை நாம அர்ச்சதை செய்துட்டு வரும்போது ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் நம்ம உச்சரிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 9 நாணயத்தையும் நாம அர்ச்சதை செய்துட்டு வரும்போது இந்த ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தையும் நம்ம சேர்ந்து உச்சரித்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆசைகள் இருக்கிறதோ, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கனவுகள் ஆசைகள் இருந்தால் அது என்னவோ அதை அந்த கடவுளிடம் சொல்லி நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளலாம். பிறகு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்த பிரார்த்தனைக்கான பலனானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். பிறகு உங்கள் வீட்டு நிலவாச படியில் பார்த்தீங்கன்னா ஒரு அகல் தீபத்தை நம்ம ஏற்றி வைக்க வேண்டும். இந்த அகல் தீபமானது எப்போதும் போல அல்லாமல் சற்று வித்தியாசமான முறையில் நம்ம ஏற்றி வைக்க வேண்டும். அதாவது உங்கள் வீட்டு நிலவாச படியில் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். தீபத்தில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்ற வேண்டும். அந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா எல்லையும் 4-5 நம்ம போட்டு அதன் பிறகு திரியை போட்டு நம்ம தீபம் ஏற்ற வேண்டுங்க. அதனைத் தொடர்ந்து எப்போதும் போல தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜைகளை நீங்கள் முடித்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் முறைப்படி இந்த பூஜையை செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். கட்டாயமாக தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு பூஜையை செய்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்களை நீங்கள் மிக மிக விரைவிலேயே கண்கூடாக உணர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் 7.5 சனியின் காலத்தின் காரணமாக தனுசு ராசி நேயர்கள் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் தொழில் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு விதமான முடக்க நிலையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த நிலைகள் அனைத்துமே மாற வேண்டும் என்றால் இது போன்ற இந்த சிறப்பு மிக்க நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாக நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதே போல் பூஜையில் பயன்படுத்திய அந்த 9 நாணயத்தை எடுத்துகிட்டு போய் 9 இடத்துல நம்ம வைக்க வேண்டும். அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் பூஜை அறை, கபோர்டு, காசு சேர்த்து வைக்கக்கூடிய பர்ஸு, அதே போல் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல என வைத்துட்டு வர வேண்டுங்க. இது போன்று வளர்பிறை தேய்பிறை போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நாம் பைரவரை இப்படி வழிபாடு செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக நம்ம நினைத்தது அனைத்துமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். எதிரிகள் தொல்லைகள் இருந்தால் மறைய ஆரம்பிக்குங்க. அதே போல் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுக்கு குருவாக பைரவர் இருந்து கொண்டு இருப்பதால் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தாக்கங்கள் அனைத்துமே
குறைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், சனி பகவானை எந்த அளவுக்கு மனதார வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு இணையாக பார்த்தீங்கன்னா இது போன்ற அஷ்டமி நாட்கள்ல பைரவரை வழிபாடு செய்து கொள்ள வேண்டியதும் கட்டாயமாகும். இதனால அஷ்டமத்து சனி, கண்ட சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். எனவே உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ஒரு அற்புதமான தகவலை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிந்து கொண்டு நாளைய தினம் இந்த பூஜையை செய்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெற்றுக் கொள்ளட்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.